சவா மொதல் இவங்களுக்கு வயிற்றுச்சலை கம்மி பண்ற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கப்பா ஏன்னா சந்திராயந்திரி மிஷன் சக்சஸ் ஆனதுல இருந்து வயிற்றுச்சலை பயங்கரமா வந்து குழம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க தாங்க நம்ம இந்தியாவை பத்தி தப்பா பேசின யூகே ஜேர்னலிஸ்ட்டை பாகிஸ்தானை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து சர வெலாசி விளாசி வந்து தள்ளிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சந்திராயன் திரு மிஷன் வந்து சக்சஸ் ஆனவுடனே உலக நாடுகள் எல்லாருமே நம்மளை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த சமயத்துல வந்து நம்ம எல்லாரையுமே கோபப்படுத்துற மாதிரி யூகே ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காரு என்னன்னா எல்லாம் வந்து நல்லா வந்து சொல்லிருக்காரு சந்திராயன் திரு மிஷன் சக்சஸ் பண்ணதுக்கு வந்து இந்தியாவுக்கு நாமதான் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சவுத் போலுக்கு இது வரைக்கும் யாருமே போனதில்லை இந்தியா தான் வந்து போயிருக்காங்க அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியானால நிலாவுக்கெல்லாம் வந்து போக முடியுதுல்ல அங்கே போயெல்லாம் வந்து ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ள முடியுதுல்ல அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து கிட்ட வந்து காசு வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பணம் வந்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஏன் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வந்து இந்தியாவுக்கு இங்கிலாந்து வந்து ஃபிஃப்டி செவன் பில்லியன் பவுன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து கிட்ட இருந்து போகிற பணத்தை there, இங்கிலாந்தோட டேக்ஸ் பேஸ் வந்து எப்படியாவது வந்து தடுத்து வந்து நிறுத்தணும் ஏன்னா இந்திய மக்கள் வந்து கஷ்டப்படுறத பத்தி இந்திய அரசுக்கே வந்து கவலை இல்லாதப்ப நாங்களே இதை பத்தி வந்து கவலைப்படணும் ஏன்னா இந்தியால வந்து பல பிரச்சனைகள் வந்து அங்க இருக்கு இந்தியால வந்து எத்தனையோ பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது கூட இந்திய மக்களை பத்தி கவலைப்படாம இந்திய அரசு வந்து நாங்கள் வந்து நிலாவுக்கு போறோம் அங்கே போய் ஆராய்ச்சி மேற்கொள்ள போறோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விண்வெளி திட்டத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விண்வெளி திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்ற நாடுகளுக்குலாம் நாங்க இனிமேல் எல்லாம் வந்து காசு வந்து கொடுக்க மாட்டோம் ஆனா நாங்க கொடுத்த காசை போதும் நீங்க வந்து திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாகிஸ்தானை சேர்ந்த செய்தியாளர் ஒருத்தர் வந்து யூகே செய்தியாளரை வந்து சரம் மாதிரியா விளாசி வந்து தள்ளியிருக்காருங்க இப்ப யூகே ஜேர்னலிஸ்ட் வந்து ஏன் இந்த மாதிரி பேசியிருக்காரு தெரியுமா வேற ஒன்றும் இல்லை அவங்க எல்லாத்துக்குமே வந்து வைத்தறிச்சல் தான் ஆட்சி பண்ண நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போறத அவங்கனால வந்து ஏத்துக்க முடியல அதனாலதான் இந்த மாதிரி சந்திராயன் சந்திராயிர மிஷன் வந்து சக்சஸ் ஆனதை தொடர்ந்து இந்த மாதிரி அவங்களோட வன்மத்தை வந்து கக்கியிருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அவங்களோட வைத்தறிச்சல் தான் அதனால அவங்களோட எல்லாம் வந்து கம்மி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து ஒன்று அனுப்புனா வந்து சரியா போயிரு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நக்கலா வந்து பேசியிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியர்களும் பயங்கரமாக கொண்டு பங்களிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்க உங்களுக்கு வந்து காசு கொடுக்கணுமா நீங்க வந்து எங்க ஆட்சி பண்ண காலத்துல எங்க நாட்டில இருந்து பல விஷயங்களை வந்து சொன்னிட்டு போயிட்டீங்க கோயிலூர் டைமண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே இங்க இருந்துதான் வந்து சொன்னிட்டு போனீங்க அப்ப நீங்க தான் வந்து எங்களுக்கு பல மடங்கு வந்து காசு கொடுக்கணும் கடைசியில இப்ப நாங்க உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் விட இப்ப வந்து யாரு எங்க கிட்ட வந்து காசு கேட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ப வந்து பினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி முகர்ஜி அவர்களும் என்ன சொல்லிட்டாருனா உங்களோட ஃபண்ட் எல்லாம் எங்களுக்கு வேணாம் நீங்க கொடுக்குற எய்ட் எல்லாம் எங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம வந்து சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் பிப்டீனுக்கு அப்புறம் தான் வந்து யூகே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எய்டு கொடுக்குறாங்க அது கூட நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கல ஸோ அவங்க கொடுக்குற ஃபண்ட் எல்லாமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னமோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட நிதி கேட்ட மாதிரியும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ற ரேஞ்சுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் தான் நமக்கு என்ன தோணுது பார்த்தோம்னா யூகேவை சேர்ந்த ஒரு சில பேத்துக்கு வந்து இன்னமும் இந்தியாவை வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினப்பு அதனால தான் வந்து இந்தியா ஏதோ எந்த ஒரு சக்சஸான விஷயத்த வந்து பண்ணாலும் அவங்கனால வந்து ஏத்துக்க முடியல இதனால தான் நம்ம இந்தியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா நீங்க எங்களை ஆட்சி பண்ண காலம் போய் இப்போ நாங்கள் வந்து உங்களோட வந்து வளர்ச்சி பதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் உங்களை பின்னுக்கு தள்ளி ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாங்கள் வந்து மாறிட்டோம் இப்படி இருக்கும்போது இன்னும் வந்து எங்களை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ தகுதியே தெரியலையே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்